சினிமா துறையை சேர்ந்த பல நடிகைகளோட வாழ்க்கை கேள்விக்குறியா மாறுறதுக்கு காரணமே மீடியாக்கள் ரசிகர்கள் மட்டும்தாங்க. திரைப்படங்களை தோன்றும் போது கைத்தட்டி ரசிக்கும் நம்ம தான் அவங்க மேல உள்ள விமர்சனங்களையும் முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். கூத்தாடிகள் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம அவங்க மேல தவறான படியையும் போட்டுரும். சினிமா என்பது அவங்களோட தொழில்ங்க. சோ அததான் அவங்க செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதாங்க, அவங்களும் சாதாரண மனுஷங்க தான். மீடியாக்கள் மற்றும் வதந்திகளால அன்றைய நடிகை ஒருவரோட வாழ்க்கை முடிந்து போனது பத்தி உங்களுக்கு தெரியுமா? ரசிக்கக்கூடிய ஆடைகளை அன்னைக்கு நாட்கள முன்னணி நடிகை இருந்தவங்க தான் நடிகை சுகன்யா. 1991 சினிமாவுக்கு வந்த இவங்க முன்னணி நடிகர்களோடு நடித்து மக்களுக்கு பிடித்த நடிகையா மாறினாங்க. சின்ன வயசுல இருந்தே முறைப்படி பரதம் கற்ற இவங்க சிறந்த பரதநாட்டிய கலைஞராகவும் ரசிகர்களை இம்ப்ரெஸ் பண்ணாங்க. சினிமாவில முன்னணி நடிகையா இருந்த சுகன்யா எந்த ஒரு ரூமர்ஸ்லயும் சிக்காம இருந்தாங்க. 2002 அமெரிக்காவில வசிக்கும் இந்திய தொழிலதிபரான ஸ்ரீதர ராஜகோபால் அப்படின்றவங்களை அமெரிக்காவிலேயே மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. சுகன்யாவோட மேரேஜ் நடந்து கொஞ்ச நாளே மீடியாக்கள் அவங்களோட வேலையை காட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்கள பத்தி சில தவறான செய்திகள் வந்த நிலையில திருமணமாகி வெறும் ஒரு மாசத்திலேயே ரெண்டு பேருக்கும் இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட ஆரம்பிச்சது. செய்யாத தவறுதான், ஆனாலுமே தன்னை பத்தி தவறான எண்ணம் கணவர் மனசுல வந்துருச்சு. என்ன செய்யறது, வாழ்றதுக்கும் போராட சக்தி கிடையாது. கணவரோட விருப்பப்படி விவாகரத்துக்கு சம்மதம் சொன்னாங்களாம். வெறும் ஒரு மாசம் மட்டும்தான் கணவரோட வாழ்ந்த சுகன்யாவுக்கு ஒரு வருஷத்திலே டைவர்ஸும் கிடைச்சிருச்சா. திருமணம் முடிந்து அமெரிக்கா சென்ற போது அங்க வாழவே இல்லங்க. அதனால மறுபடியும் இந்தியா வந்த இவங்க சினிமாவில நடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்களாம். சீரியல்ஸ், தொலைக்காட்சி சீரியல் மட்டும்தான் சுகன்யாவுக்கு கை கொடுத்தது. இப்ப தாயோடு வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. இது பத்தி ரீசெண்டா அவங்க அளித்துள்ள பேட்டியில யார் மீதும் குற்ற சொல்ல நான் விரும்பல. சினிமா நடிகைகள் அப்படின்னா இப்படிதாங்க, எந்த தவறுமே செய்யாம தண்டனை அனுபவிக்கணும். நான் ரொம்ப மகிழ்ச்சியா தாங்க இப்போ இருக்கேன் அப்படின்ட்டு சுகன்யா அந்த பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியால அதிகமா பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைம் என்டர்டைன்மெண்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.